ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான பைத்தமருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி தான் இட்லியில் சாம்பாரை குழப்பாட்டி சாப்பிடுவீங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும், மைல்டாக இருக்கும், புளி எதுவுமே சேர்க்காமல் சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கப்பில் வந்து நான் பைத்தமருப்பு எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு 4 கப்பளவு தண்ணி எடுத்துக்கலாம். தென் 2 பச்சை மிளகாய், 1 கப் வந்து உருளைக்கிழங்கு, 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1.5 கப் வந்து கேரட், அது கூட வந்து 2 கப் கத்திரிக்காய், தென் தேவையான அளவு உப்பு, அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காயில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தென் வந்து தாளிப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்த்து இறக்க வேண்டியதான்.